மாஸ்டர் பிளான் என்னவா ஆறு மாசம் யோசிச்சிருக்கிறாங்க என்னவா இவனுடைய கையாலாகாத ஆட்சி இவனுடைய ஊழல் குற்றச்சாட்டு இவனுடைய மாட்டுக்கறி அரசியல் இவனுடைய காஷ்மீர் தாக்குதல் இந்த பாகிஸ்தான்ல சர்ஜிக்கல் அட்டாக்னு சொல்லி வெளிவராத ஒரு திரைப்படம் இது எல்லாத்தையும் பொது சிவில் சட்டம் அந்த பொது சிவில் சட்டத்தை நீங்க எல்லாம் எதிர்க்கிற அந்த பிரச்சனைகள் இதை எல்லாத்தையும் திசை திருப்பி உத்தரப்பிரதேச தேர்தல்ல இவர் பெரிய ஹீரோ மாதிரி ஆக்கிரணும் சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்னது 8ஆம் தேதி ஆ தாரீகு ஆ பஜேகு எப்படி அதாவது ரொம்ப எதிரி மூலம் அடிச்சாங்க 8ஆம் தேதி 8 மணிக்கு ஒரு 7.5 கிளப்பினார் என்ன 500,000 ரூபாய் தடையினார் அது என்ன பிளானிங்கா இதை கேட்டவன உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் என்னங்க இதோடு கருப்பு பணம் முடிஞ்சது எது கருப்பு பணத்துக்கு ஆப்பு வைத்து விட்டோம் கள்ளப்பணம் முடிந்து விட்டது தீவிரவாதம் ஒளிந்து விட்டது இதுதான் இஷ்டத்துக்கு தீவிரவாதம் ஒளிந்து விட்டது அதற்கப்புறம் என்ன நினைத்தார்கள் கருப்பு பணம் முடிந்ததாம் கள்ள நோட்டு முடிந்ததாம் தீவிரவாதம் முடிந்ததாம் பணப்புழக்கம் குறையுமாம் பண அதாவது பொருளுடைய மதிப்பு கூடுமாம் மக்கள் எல்லோரும் நல்ல முறையில் வாழலாம் தான் இதை செஞ்ச உடனே சைக்காலஜியா எல்லாருடைய மனசுலயுமே அடடா இந்த 2.5 வருஷம் காலகட்டத்தில் இவன் செஞ்ச எல்லாம் மறந்துருச்சே எவனுக்கு அதை பத்தி இல்லையே ஏங்க அந்த போபால 8 பேர் 500,000 அப்படிங்கிறாங்க ஏ பொதுசூழல் 500,000 ரூபாய் ஏ மாட்டுக்கிற அரசியல் 500,000 எல்லாத்தையும் மறைச்சிட்டான இந்த விஜய் மல்லையா 500,000 ரூபாய் அவ்வளவு பேருடைய வாயிலையும் 500,000 பதட்டம் வந்துருச்சுங்க மாத்திட்டோம் பயங்கர சந்தோஷம் அவனுக்கு ஏன்னா சூழ்ச்சிக்காரர்கள் முதல் லைட்டா சிரிப்பார்கள் சந்தோஷப்படத்தான் செய்வார்கள் பயங்கர சந்தோஷம் மொத்தத்தையும் திசை திருப்பியாச்சு இல்ல அப்படியே குப்புற போட்டாச்சு இல்ல புரட்டி எடுத்தாச்சு இல்ல அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா கருப்பு பணம் ஒழிக்கிறது இவன் திட்டமா இல்ல ஏன் இந்த மாதிரி 500,000 ரூபாய் நோட்டை தடை செய்ய போற விஷயம் கருப்பு பணம் முதலாளிகளுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் அவன் எப்பவும் சேஃப்டி பண்ணிக்கிட்டான் முடிஞ்சிருச்சு அவன் கதை ஒரு நாளிதழ போட்டிருந்தாங்களே என்னிடத்தில் ஒரு 1,000 கோடி ரூபாய் இருக்கிறது 100 ரூபாய் நோட்டு பணம் மாத்தி கொடுங்க ஏன் 500,000 தடை வரப்போகிறது என்று ஒரு மாதத்திற்கு முன் சொன்னார்கள் செய்து வந்துருச்சு இவன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பாஜக பண முதலீடு உசார் பண்ணிட்டான் அம்பானி உசாரு அதானி உசார் மல்லையா உசார் எல்லாம் தெளிவாயிட்டான் யாருக்காக இந்த கருவு பண நாடகம் அதுவும் இல்ல ரெண்டாவது என்ன கள்ள நோட்டை ஒழிக்க போறாங்களாம் எவ்வளவு கள்ள நோட்டு அதை சொல்லு முதல்ல அதாவது பாகிஸ்தானில் இருந்தும் வங்காளதேசில இருந்தும் இந்தியாவில் புகுத்தி விட்ட கள்ள நோட்டுகளை எல்லாம் அப்படியே களை எடுப்பதற்காக ஒரே அடியாக தடை செய்து விட்டால் அப்படியே நிலை குலைந்து விடுவார்கள் கூமுட்ட பயலா அவங்க எல்லாம் உள்ள புழக்கிட்டாங்க ஓ வாதத்தில் அவன் கள்ள நோட்டை அடிச்சிருந்தாலும் உள்ள போய் நல்ல நோட்டை எடுத்துக்கிட்டான் சரி எவ்வளவுப்பா கள்ள நோட்டு வந்திருக்குது இவன் கணக்கு எடுத்துட்டான் 70 கோடி நான் ஏன் இதை கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சு 70 கோடி 1 கோடி 2 கோடி மாதிரி 70 கோடி ரூபாய் கள்ள நோட்டு வந்துருச்சான் உள்ள இப்ப அதுக்காக வேண்டி இப்ப நல்ல நோட்டை தடை பண்ணால 500,000 அது எவ்வளவு தெரியுமா 17 லட்சம் கோடி 1 கோடி 10 கோடி 100 கோடி 1,000 கோடி 1,000,000 கோடி 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 17 லட்சம் கோடி எப்படி இருக்குது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை எரிச்சவன் கதையா இவன் என்ன பண்ணிருக்கான் ஒரு 400 கோடி வச்சுக்க 400 கோடி ரூபாய் கள்ள நோட்டுக்காக பயந்து 17 லட்சம் கோடி அழிச்சிருக்கான் எந்த அளவுக்கு 17 லட்சம் கோடிய அழிச்சா ஒரு நஷ்டம் ஏன்னா ஏற்கனவே பிண்டடிச்சாங்கல்ல அதுக்கு ஒரு நஷ்டம் ரெண்டாவது என்ன புதுசா 17 லட்சம் கோடி இப்ப அடிக்கணுமே அதுக்கு ஒரு நஷ்டம் மூணாவது என்ன அது வரைக்கும் நம்ம நாட்டில் ஏற்படுகிறது யுத்தம் அதை சந்திக்கிறது ஒரு நஷ்டம் இவ்வளவு நடக்கும் தெரிய வேண்டாம் இந்த கூமட்டைக்கு தெரியல எல்லாரும் திட்டுறாங்க கொஞ்சமா அறிவு இருக்குதா இதுக்குதான் டி விக்கிறவனையெல்லாம் பிரதமரா கூட நம்ம ஆளு அவன் என்னைக்கு டி வித்தா அதுவே ஃபேக்கு அதுவும் பொய்யுங்க எல்லாம் பொய் தான் அவன்லாம் டீ எல்லாம் விக்கல பொய்யுட்டாங்க டீ எல்லாம் ஓரளவு விக்கல அது கூட தகுதி இல்ல நாங்க இருக்கிற டி விக்கிறவனுக்கு கேவலப்படுத்தலாமா நீங்க டி விக்கிறவன் தெரியுங்க அவனுக்கு தான் 500,000 ரூபாய் பிரச்சனை தெரியுது நக்கோ பாவா அவனுக்கு தெரியல ஒன்னு சில பேர்
மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் போட்டுக்க கூடாதுன்னாங்க. நம்ம மாடு மேய்ச்சா இவன் எங்க மாடு மேய்க்கிறவனுக்கு தெரியுமே, பால் கறந்து போய் விக்கணுமே, அவனுக்கு 500 அவரு மாதிரியா தான் தெரியும். இவன் எதுலையுமே இல்லாத ஒரு ஆளுங்க. அதாவது கேட்டாங்க, இப்போ ஒரு ஆள் அருண் சொரின் ஒரு கிளப்பு அருள்து, அடுத்த வாட்டியாவது பிரதமரா போட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பார்த்து கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறவன் பாருங்க, எவனோ ஒரு புறம்போக்கெல்லாம் வந்துட்டான் நீங்க பிரதமர் ஆக்காதீ கேட்டாங்க. இல்ல இப்ப இவன் நினைச்சான் எல்லாத்தையும் மறைச்சு ஒரு பெரிய சூழ்ச்சி செஞ்சம்டா 15ஆம் தேதி பொதுச்சீர் சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டிட்டான் வர 15க்கு நிலைமை. நாளை மறுநாள் நிலைமை என்ன தெரியுமா? இப்ப அல்ல என்ன பண்றான், உலகத்திற்கே பெண்களுக்கு வாழ்வழிக்கிற ஏன் சட்டத்தை ஒட்டச்சு நீ உன் சட்டத்துக்கு திணிப்பியா? அதுக்கு பல சூழ்ச்சியா? நீ எதை சூழ்ச்சியா கையில் எடுத்து அதுலயே வைக்கிற அடின்னு எப்படி ஒளிஞ்சு அடி? கருப்பு பணத்துக்கு பதில் சொல்றது மக்க. ரெண்டாவது எப்படி மாறிடுச்சு? கள்ள நோட்டுக்கும் பதில் சொல்றான். அப்ப எதுக்கு செஞ்சீங்க? இல்ல நாணய மதிப்பு கொண்டு வரணும்னா அதுக்கு இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். அட கூமுட்ட, நாணய மதிப்பு வரணும்டா, நீ நோட்டு இருக்க ரூபா நோட்டு அதை குறைச்சு அடிக்கணும், 100 ரூபாய் 500 ரூபாய் அடிக்கணும், அப்பதான் நாணய மதிப்பு கூடும். அதனால நாணய மதிப்பு கூடும். பணவீக்கம் என்னன்னு ஷார்ட்டா புரிஞ்சுக்கங்க. 100 ரூபாய் கொடுத்து நான் ஒரு பொருளை வாங்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் கொடுத்தா பணம் வீங்கி போச்சுன்னு அர்த்தம், பொருள் மதிப்பு கூடி போச்சுன்னு அர்த்தம். 100 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பொருளை நான் 50 ரூபாயே கொடுத்து வாங்கிட்டேன்னா பொருளுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு, பண மதிப்பு கூடிச்சுன்னு அர்த்தம். இதான் ஷார்ட்டா புரிஞ்சுக்கங்க. இப்ப இவன் நினைச்சா நான் 2000 ரூபாய் நோட்டுக்கு கொண்டு வரோம்னா புடிச்சிட்டாங்க எல்லாரும். ரெண்டா மானம் கெட்டவனே, 2000 ரூபாய் நோட்டு கொண்டா எப்படி இருக்கு தெரியுமா? இந்தோனேஷியால ஒரு டீ வாங்கி கொடுப்பான், எவ்வளவு? 5000 ரூபாய் பிடிப்பா. டீக்கு 5000 ரூபாயா? நாணய மதிப்பு அந்த லட்சணத்துல இருக்குது. எந்த நாட்டின் நாணயத்தினுடைய மதிப்பு நம்பர் கூடிக்கிட்டே இருக்குதோ நாடு டம்மி ஆகிக்கிட்டு இருக்குது. இத பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அவன் நினைச்சான் 2000 ரூபாய் நவீனமாக வரும், இதில் GPS இருக்கிறது இப்படின்ட்டான். நம்மளுக்கு பயங்கர குழப்பம் வர்றதுக்கு முன்னாடி. GPS என்னங்க? அது ஒண்ணுமில்லை, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை அது கண்டுபிடித்து விடும். எந்த நாட்டில் அந்த பணத்தை பதுக்கி வைத்திருந்தாலும் மோடி கையில் ஒரு ரிமோட் இருக்கிறது, அடித்தால் தபக்குன்னு மேலே வந்து விடும். எப்படின்னா மண்ணுக்குள்ளருக்கு மேலே வந்து விடும். நம்ம சில பேர் கிளப்பிட்டான் அப்படியா? ஆமாம், அது 4 ஓரங்களில் டார்ச் லைட் இருக்கிறது, தேவைப்பட்டால் இருட்டில் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு பந்தி போட்டு சாப்பிட முடியவில்லை என்றால் இந்த 2000 நோட்டை 2 தட்டு தட்டினால் பாய் போன்று பிரிந்து விடும், சாப்பிட்டு விட்டு மடித்து விடலாம். இப்படி எல்லாம் கிளப்பி விட்டாங்க. ஏன்னா சொன்னாங்க, சேட்டலைட்ல அள்ளுவாருங்க பாருங்க மோடின்னா, விட்டா பணத்தை. பணம் விட்ட உடனேயே நம்ம எங்க பசங்க சொல்லிட்டாங்க, என்ன கள்ள நோட்டு மாதிரியே இருக்குன்னா. ஏன் அன்னைக்கு காங்கிரஸ் காலகட்டத்தில் அன்னைக்கு வெளியிட்டானே நோட்டு 500 1000 ரூபாய், அது கள்ள நோட்டு கூட நல்ல நோட்டு மாதிரி தெரிஞ்சது. இவன் நல்ல நோட்டு கூட கள்ள நோட்டு மாதிரி தெரியுது. இப்ப எந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை மோடி மேல? 2000 ரூபாய் மெனக்கெட்டு பேங்க் வாசல் நின்று 4 மணி நேரம் 5 மணி நேரம் பொறுமை காத்து வாங்கிட்டு வந்து இப்படின்னா கிழிஞ்சிருச்சு. ஐயோ கிழிஞ்சு, இவன் என்ன நினைச்சிருக்கிறான்? ஏடா மெமரி கார்டாரா இது? கிளியா இப்படி கிழிச்சு பாத்து கிழிஞ்சிருச்சு. ஒருத்தர் அப்படி இருக்கான், எங்க மோடி ஐயா அடிச்சிருக்கிற சாதாரணமா ஏத்தி தேய்க்கிறான், தேய்ச்சா சாயம் போகுது. நிஜம் பாக்காடா இது, சாயம் போகுதுங்க. இப்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க எல்லாம். இவன் சூழ்ச்சி என்ன? எல்லாம் அப்படியே தத்தி திருப்பி அப்படியே நசுக்கி நாங்க ஒரு பெரிய ஆட்சியை கொண்டு வந்துடும் நினைச்சான். அல்ல என்ன பண்ணாந்திரீங்களா? நாட்டை வளப்படுத்துறதுக்கு உனக்கு அறிவு வேணும்டா. நபிகளாருடைய வாழ்க்கையை பாருங்க, நபிகளாரும் ஒரு நாட்டினுடைய நாணய மதிப்பு ஒசத்துனாங்க. எப்படி வசத்துனாங்க? வட்டியை தடுத்தார்கள், அப்படியே நாடு உயர்ந்து விட்டது. ஏன் வட்டி தான் விலைவாசியை கூட்டும். என்ற சொந்தமா 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 110 ரூபாய்க்கு விற்பேன். நான் வட்டி கடன் வாங்கணும், நான் வட்டி அடைக்கணும் இல்லையா? அப்ப 110 ரூபாய் நான் இப்ப அடைக்கணும். 100 ரூபாய்க்கு 110 ரூபாய் கொடுக்கணும், நான் 130 ரூபாய்க்கு விற்பேன். 100 ரூபாய் 110 ரூபாய் பொருள், 130 ரூபாய் ஆனது யாருனால்? வட்டியினால். முதல்ல வட்டியை ஒழிங்க, எல்லா நாட்டு பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். வட்டி கடையை சொல்ல ஒழித்தார்கள், என் வீட்டில இருந்து ஆரம்பிக்கிறேன்னார்கள், யாரு வட்டி தராதுன்னார்கள், மோசடியை ஒழித்தார்கள், ஊழலை ஒழித்தார்கள், லஞ்சத்தை ஒழித்தார்கள், எல்லாத்தையும் ஒழித்து விட்டு நபிகளார் அவர்கள் எவனெல்லாம் வழிப்பறி பண்றானோ அடிச்சு பொறுக்கு அதை ஒழித்து காட்டினார்கள், திருடனை ஒழித்து காட்டினார்கள், எல்லாம் ஒழிஞ்சிருச்சு. எந்த நபிகள் நாயகம் மதினாவுடைய தொடக்கத்துல மக்களே குர்பானியுடைய இறைச்சி துண்டுகளை
நீங்க வீட்டுல வச்சிடாதீங்க, ஏழைகளுக்கு அப்படியே கொடுத்துருங்க. நாங்க பிற்காலத்துல அதே நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவ்வளவு கழிச்சு நீ வீட்டுல வச்சுக்க, ஏழைகள் கொடுக்கறனா கூட சொந்தத்துக்கு வச்சுக்கிறனா வச்சுக்க, எங்கள்கிட்ட கஜானா நிறைப்பா இருக்கிறது. மௌத்து வருங்க, ஜனாசா வரும், ஜனாசா வரும்போது ரசூலா கேட்பார்கள், மண் தரக்க மாலன் பழி வரசத்திகி, இந்த இறந்து போனவர் சொத்துக்களை விட்டு சென்றால் பிள்ளைங்க எடுத்து வச்சுக்குங்க. மண் தரக்க கல்லன், இந்த இறந்து போனவர் ஏதாவது சுமையை கடன் சுமையை விட்டு சென்றால் இலைய ஏன்ட்ட வாங்க நான் அடைக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏழைகளுடைய அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தையும் நபிகள் பெருமானார்கள் அந்த கஷ்டத்தை ஒழித்து காட்டி வறுமையை ஒழித்து புரட்சி நடத்தினார்களே, அதை பார்த்து நீ பாடும்படி. இவன் செய்து விட்டார்கள், திடீர் என்று தடை செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விடும் என்றார்கள். ஆனால் இவர்கள் நோக்கம் அது இல்ல, கருப்பு பண நோக்கம் இல்ல, கள்ள நோட்டு நோக்கமும் இல்ல. என்ன நோக்கம் தெரியுமா? டைவர்ட் பண்ணணும், அதான் நோக்கம். உத்தரப்பிரதேச தேர்தல நான் பெரிய ஹீரோன்னு காட்டணும், அந்த தேர்தலை ஜெயிக்கணும், எதிர்க்க